ஃப்ரம் கல்பாக்கல், வயசு வந்து 40. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு ஆக்சுவலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை முதல்ல, ஓப்பனாக உண்மையாக சொல்லிடுறேன். பிஃபோர் ஜாயினிங் என்னோட ஒய்ஃப் தான் வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்க. பிஃபோர் கமிங் டு த ப்ரோக்ராம் வரும் ஒரு 10 டேஸ் வந்து சாரோட வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் டெய்லியும் பார்த்துட்டு ஷி ஃபாலோட் லிட்டர்லி ஐ லாஃப்ட் ஓப்பன்லி ஐம் சேயிங் லிட்டர்லி ஐ லாஃப்ட் பிகாஸ் ஐ எம் ஹாவ் அ கான்ஃபிடென்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். என்ன ஆச்சுன்னா 10 நாள் கழிச்சு நீ என்னை கூட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நான் கூப்பிட்டு வந்தேன். வந்துட்டு ஃபஸ்ட் டே ஐம் நாட் ஸோ இன்ட்ரெஸ்டட், பட் செகண்ட் டே ஆன்வர்ட்ஸ் ஐ ஃபீல் சம்திங் வித் ஹிம். ஏதோ இவர்கிட்ட இருக்குன்றத வந்து என்னால் உணர முடிஞ்சது. ஏன்னா ஒரு 15 இயர்ஸாக வந்து சித்தா வழிபாட்டில் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாள். ஸோ இந்த போக வாழ்க்கை யோகா வாழ்க்கைலாம் வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுனால இவர் பேசுகிற வார்த்தைகள் சித்தர் சொன்ன அந்த அடிக்கோல் இட்டு பேசுகிறச்ச ஐ எம் அட்ராக்டட். ஆஃப்டர் 3 டேஸ் போனோம், நல்ல கோஆப்ரேஷன், என்னோடய ஒய்ஃபும் நானும் கோஆப்ரேட் பண்ணி என்னோடய பசங்களுக்கு வந்து தனியான ஃபுட்டு ரெடி பண்ணாலும் நாங்கள் ரெண்டு பேரும் 3 வேளையும் சமைக்காத ஃபுட்டு தான் சாப்பிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு ஐ கான் சே 100% வி ஃபாலோட் பர்ஃபெக்ட்லி, பட் 90% வி ஃபாலோட். ஃபார் தட் இட் செல்ஃப் ஐ காட் அ வெரி குட் ரிசல்ட். 2015ல் பார்த்தீங்கன்னா நான் 106 கிலோ இருந்தேன், ரொம்ப பல்கியாக இருந்தேன், எனக்கே ஒரு அசயமாக இருந்தது. தென் ஐ ஸ்டார்ட் அட் வாக்கிங் அண்ட் நார்மல் எக்ஸசைஸ் என்றால் ஐ கேம் அப் டு 90. ஆஃப்டர் தட் ஐ குடன்ட் பிரேக் த பேரியர், பட் ஐ மை அச்சீவ் என்னோடய எய்ம் வந்துட்டு 80 கொண்டு வரதான் என்னோடய எய்ம். என்னோடய ஹைட் வந்து 183, 106 இருந்தேன், 90 கொண்டு வந்துட்டேன் பிஃபோர் என்ட்ரிங் டு இயற்கை ஃபுட். பட் 90 கீழே நான் எவ்வளோ டைம் பார்த்துட்டு என்னால் வரவே முடியல. ஆஃப்டர் திஸ் ப்ரோக்ராம் 40 டேஸ் கழிச்சு என்னோடய வெயிட் 86, 85, 84 இந்த ரேஞ்ச் வந்து நின்றுருக்கு. ஸோ என்னோடய டார்கெட்டை ஷோர் ஷார்ட்டாக வித்தின் 2 மந்த்ஸில் 80 கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க, அப்துல்லா சார் நிறைய பேசிட்டாரு, மேடம் நிறைய பேசிட்டாங்க. எனக்கு 2 விஷயம் மட்டும்தான் சொல்லணும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், சார் வந்துட்டு இந்த ராஜபேதின்ற மாத்திரை வந்துட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க வித்தின் 10 டேஸில், தட் இஸ் த ட்ரிகர் பாயிண்ட் ஆஃப் யுவர் குட் ஹெல்த். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ ஃபீல் ஃப்ரெஷ் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். சீரியஸ்லி நான் லாஃப் பண்ண அவர் பேசுகிறச்ச என்ன சொன்னார்னா, பேதி ஆகும், மறுநாள் காலையில் நீங்கள் உங்களோட மோஷனை நீங்கள் பாருங்கள், தார் மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாப்புல. லிட்ரலி எல்லாருமே எங்கள் பேச்சுலர் வி அரௌண்ட் 72 எல்லாருமே லாஃப் பண்ணுவோம். ஆனால் நான் அதை அப்சர்வ் பண்ணேன், 3 எபிசோட்ஸ் நெக்ஸ்ட் டே பேதி ஆகிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு 3 எபிசோட்ஸ் ஃபுல்லாக கருப்பாக தார் தான் வந்துச்சு, வேறு எதுவுமே வரலை. ஆஃப்டர் தட் ஐ ஃபெல்ட் ரியலி ஃப்ரெஷ். ஃபஸ்ட் 2-3 டேஸ் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன் வித் திஸ் ஃபுட். ஏன்னா என்னோடய 39 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு இருந்தோம். சடனாக மாறுறச்சே எனக்கு கண்டிப்பாக அது டயர்டாக இருந்துச்சு, உண்மையாக சொல்கிறேன். பட் ஆஃப்டர் பேதி ஃபீல் ஃப்ரெஷ் அன்டில் டுடே, ஹோப்ஃபுல்லி ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் என்னோடய அம்மா எல்லாம் டியூ டு ஏஜ் பார்த்தீங்கன்னா நீ பெயினில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நிறைய மெடிசன் சாப்பிட்டு இருந்தாங்க. சுத்தமாக எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவுக்கு வந்து ரீனலாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகிட்டாங்க வித் லாங் டைம் ஆஃப் டேப்லெட்ஸ் வந்து ரீனல் ப்ராப்ளம் வந்துடுது. ஆனால் ஒரு ஆயில் பேஸ்ட் ஆன் மூலிகை ஆயில் தான் இப்போ பட்டுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் எடுத்து வந்து கொடுத்தாப்புல, ஜஸ்ட் ஃபார் நாம் கேவசா தான் வாங்கிட்டு போனோம். ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் அவருக்கு ஃபோன் பண்ணி கொரியரில் எனக்கு அனுப்பி விடுங்க, நான் வந்துட்டு இப்போ டேப்லெட்டே சாப்பிட்றது இல்லை, அந்த ஆயிலால் எனக்கு நீ பெயின் கிடையாது, எப்போ பெயின் வருதோ அப்போ மட்டும் அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க எந்த டேப்லெட்டுமே சாப்பிட்றது கிடையாது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டோடு வந்தீங்களோ, யாரெல்லாம் கம்பல்ஷனில் வந்தீங்களோ, டசன்ட் மேட்டர். ஒரு 48 டேஸ் நம்மளோட ஹெல்த்துக்காக ப்ளீஸ் ஃபாலோ. இவர் திருமலர் சொல்லுவார் இல்லைங்களா, உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. உங்களுக்கு உயிர் நல்லா இருக்குன்னா உடல் இருந்தால் மட்டும்தான் உயிர் இருக்கும், இல்லைன்னா கூடு விட்டு போகும் ஆவின்வாங்க. அது மாதிரி உங்கள் உடலை நல்லா பேணி காலுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். தேங்க்யூ.